அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் டு மை சேனல் நாகூர் சமையல். நாகூர் சமையலில் இன்றைக்கி பெரண்டையை வச்சு ஒரு சட்னி செய்ய போகிறோம். பெரண்டை ரொம்பவே உடம்புக்கு நல்லது. கை கால் வலி, மூட்டு வலி உள்ளவங்க பெரண்டையை சாப்பிட்டா அந்த வலியெல்லாம் குணமாகிடும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பெரண்டையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய், காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் 4 கூட சேர்த்துக்குங்க. 2 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 பல் பூண்டு, 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, கடுகு, கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு உப்பு தேவையான அளவு. பெரண்டையை சுத்தம் பண்ணும்போது கைகளில் கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுங்கள். அந்த ஓரத்தில் உள்ள நாரையெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்குங்க. பெரண்டை வந்து முத்துனதாக இருக்கக்கூடாது, நல்லா இலசாக பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் நல்லெண்ணெயை சேர்த்து இந்த பெரண்டையெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பச்சை கலர் மாதிரி லைட்டான பச்சை கலர் வரும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிடணும், அப்படி இல்லைன்னா லேசாக நாக்கில் அரிப்புத்தன்மை இருக்கும். புளியும் சேர்க்கணும், புளி சேர்க்காமல் செய்யக்கூடாது. இந்த மாதிரி கலர் நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இதை வதக்குனதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இதிலேயே காஞ்ச மிளகாய் பூண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம், ரொம்பவே நல்லது. எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய சக்தி இந்த பெரண்டைக்கு இருக்குது. அதே கடாயில் உளுந்து, கடலைப்பருப்பு. உளுந்து 2 பங்கு வச்சுருக்கேன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. உளுந்து வந்து 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு. அதையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வறுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து புளியையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கடுகு கருவேப்பிலை தாளித்து இந்த சட்னி கூட சேர்த்தா சூப்பரான பெரண்டை சட்னி ரெடி. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.